அன்புசால் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ கல்வெட்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, கல்வெட்டு செய்தி என்ன, கல்வெட்டு எதை நமக்கு உணர்த்துகிறது, நல்லா தெரியும் கல்வெட்டு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது சங்ககால நினைவுகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இயல் ஏழு, இது ஏழாவது இயல் இருக்கிறது. சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் கல்வெட்டு எதை சொல்கிறது அப்படின்னு பார்க்கணும். இவரோடு அந்த கல்வெட்டுகளோடு பயணித்தவர்கள் நிறைய, தொல்லியல் துறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு பற்றிய செய்திகள் தான் தொல்லியல் துறை நிறைய இருக்கிறது, இன்றும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இன்றும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது கல்வெட்டுகளை பற்றி. இதில் என்னென்னலாம் கிடைக்கிறது, பழங்காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்த சிறப்பு, நம் தமிழர்கள் பயன்படுத்திய பொருள்கள், என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள், எவற்றையெல்லாம் பயன்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் அதை எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சங்ககால கல்வெட்டுகளும் என் நினைவுகளும் கல்வெட்டுகளோடு அவருடைய நினைவை ஒப்பிட்டு பார்க்கிறார் ஆசிரியர். யாருன்னு கேட்டினா ஐராவதம் மகாதேவன். ஆசிரியருடைய பெயர் ஐராவதம் மகாதேவன். இவர் கல்வெட்டின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். எங்கெல்லாம் கல்வெட்டு செய்தி கிடைக்கிறதோ அங்கென்றெல்லாம் சென்று அது எந்த மொழியை சார்ந்த கல்வெட்டுகள், எப்படி அந்த கல்வெட்டுகள் என்றெல்லாம் ஆராயக்கூடிய. கல்வெட்டு செய்தி என்றால் நமக்கு எளிமையாக கிடைத்து விடுவதல்ல, மலைகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் அதாவது மண்ணுக்கடியிலும் இப்படி பலவிதமாக புதைந்து கிடைக்கிறது, பலவிதமாக புதைந்து கிடைக்கிறது. அந்த புதைந்து கிடைக்கின்ற நல்லா தெரிஞ்சு புதைந்து கிடைக்கின்ற செய்திகளை, அரிய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வது, அப்போ மக்கள் அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த கல்வெட்டு செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. சங்ககால கல்வெட்டுகளும் நினைவுகளும் என்பதை பற்றி ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் எடுத்து சொல்கிறார். இது இந்த சங்ககால கல்வெட்டுகள் அப்படி என்று சொல்கிறோம், அது நினைவுகளும். நம்ம ஆசிரியர் சொல்லணும், ஐராவதம் மகாதேவன் இது கட்டுரை இது. அதாவது இதழ் கல்வெட்டை பற்றி சொல்கின்ற இதழ்கள் என்றே தனியாக இருந்திருக்கு. கல்வெட்டை பற்றி சொல்கின்ற தனி இதழ்கள் இருந்திருக்கிறது. இவர் எழுதிய இந்த கட்டுரை செய்தி கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. கல்வெட்டு இவர் நமக்கு சொன்ன செய்தியை ஒரு இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியலிலும் எழுத்தியலிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார். இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இந்திய ஆட்சி பணியில் ஆட்சியராக பணிபுரிந்திருக்கிறார். ஆனால் இவருக்கு ஈடுபாடு, நல்லா தெரிஞ்சு இவருக்கு ஈடுபாடு, எதன் மீது ஈடுபாடு என்று பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையில் இந்த பழமையான எழுத்துக்களையும் பொருள்களையும் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதிலேயே பொருள் அல்லது எழுத்திலும் சரி, எழுத்து புரியுதா, கல்வெட்டு எழுத்துக்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படி என்பது நாமளும் பார்த்துருப்போம் என்பது இந்த தொல்லியலிலும் கல்வெட்டு எழுத்துக்களை பற்றி அதன் மீது ஆர்வத்தினால் என்னென்னு கேட்டிங்கன்னா விருப்ப வேண்டும், அதாவது விஆர்எஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், என்ன சொல்லுவாங்க, அதை விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார், விருப்ப கொடுத்துட்டார். ஆனால் தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். எத்தனை ஆண்டு பாருங்கள், கல்வெட்டில் ஆய்வு செய்வது, கல்வெட்டு பற்றி ஆய்வு செய்வது 30 ஆண்டுகள் விருப்ப ஓய்வு பெற்று, என்னென்னு கேட்டிங்கன்னா 30 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறார். 30 ஆண்டுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்வெட்டு செய்திகளை பார்த்து ஆய்வும் செய்து வந்திருக்கிறார், ஈடுபட்டார். சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு, சிந்து சமவெளி மக்கள் அந்த பகுதியில் எழுதுகின்ற அந்த எழுத்து, ஒவ்வொரு வடமொழி எழுத்து, தென்மொழி எழுத்து, புரிதா கல்வெட்டு எழுத்து, இப்படி பல எழுத்துக்கள் இருக்கிறது. அதை இவர் சிந்துவெளி எழுத்துருவை உருவத்தை பார்த்து ஆராய்ந்து இது திராவிட எழுத்து என்று கண்டு முடிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஆய்வுகள்
நல்லா தெரியும். வரலாற்றில் இவருடைய ஆவிதான் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி. என்ன திருப்பு முறைனா, கல்வெட்டை ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கிறார். ஆய்வு செய்திருக்கணும். அது மட்டுமல்ல, அவருடைய ஆய்வுகள் 5 மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளியிடப்பட்டன. இவர் எங்கெங்கெல்லாம் தொல்லியலும் சரி கல்வெட்டு எழுத்துக்களும் சரி எங்கெங்கெல்லாம் ஆய்வு செய்தாரோ அவற்றையெல்லாம் என்ன செய்திருக்கிறார், 5 புரித எழுத்து என்ற ஒரு வடிவு எழுத்துருவை பெற்றிருக்கிறது. அது ஒரு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தி நூல்களாகவும் வந்திருக்கிறது. 5 நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளியிடப்பட்டன. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது, இவர் கல்வெட்டை பற்றி ஆராய்ந்து பார்த்ததுனாலும் ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது, இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970. நல்லா தெரியும், 1970 இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது. புரியுதா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பார்த்திங்கன்னா 1992 வருஷத்தை நல்லா ஞாபகப்படுத்துன்னு விருதை கொடுத்துட்டு என்ன விருது பெற்றான்னு சொல்லிட்டு ஆண்டை கேட்பாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது வந்து 1970. புரியுதா, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992. தாமரை திரு விருது 2009. நல்லா தாமரை திரு விருது 2009 ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையவர் தான் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். அது மட்டுமல்ல, பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது. இவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது பதிற்றுப்பத்து சேரமன்னனுடைய சிறப்புகள்லாம் இருக்கும், எப்படிலாம் ஆட்சி செய்தான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிறப்புகள்லாம் இருந்தது. புரியுது, அவருடைய சிறப்புகள் எல்லாம் இருந்தது. அந்த சிறப்புகளை எல்லாம் புகழூர் என்ற ஊரில் புகழூர் கல்வெட்டு இடம்பெற்றுள்ளதை, அப்போ அவனுடைய சிறப்புகள் எல்லாம் அந்த புகழூர் கல்வெட்டிலே இடம்பெற்றிருந்தது. அதை கண்டுபிடித்த பெருமை ஐராவதம் மகாதேவன் அவர்களே சேர்கிறது. புரியுதா, இவர் தான் அது அந்த ஒரு பெருமைக்குரியவராக இருந்திருக்கிறார். புலவர் கல்வி இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது. இலக்கியத்தையும் கல்வெட்டு ஆய்வையும் நல்லா தெரிஞ்சு, அதாவது ரெண்டையும் ஒருங்கிணைத்து பாறைகளில் இருந்த பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது இமயப்பணி. ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு கிடைக்கப்பெறாத ஒன்று. புரியுதா, மலைபோல் உயர்ந்த ஒரு சிறப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு செய்தியில் எங்கேயாவது சொல்லியிருப்பான், என்ன செய்தினா புக்கில் ஏதாவது ஒரு நூலில், புரியுதா, பதினெட்டு பெற்று இருக்கலாம், எட்டு தொகை நூல்களில் இருக்கலாம், புரியுதா, புராண ஒரு செய்தி இருக்கலாம், ஒரு மன்னனை பற்றியோ ஏதோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம், இது இப்படி இருந்தது இந்த வடிவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் இலக்கியத்தையும் கல்வெட்டையும் ஒரு சேர இணைத்து இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, ஒருங்கிணைத்து இருக்கிறார். புரியுதா, அதை கொண்டு போய் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாறைகளிலிருந்து பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து என்ன பண்ணுவாராம், பாறைகளிலிருந்து பழைய கல்வெட்டை எப்படி படியெடுக்கிறதுலாம் பிறகு பார்க்க போகிறோம், எப்படி படியெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ பாறைகளில் இருக்கின்ற அந்த எழுத்துக்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சு, புரியுதா, அப்போ எழுத்துக்களை எல்லாம் படியெடுத்து அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதுபோல் அப்படியே வச்சு தீட்டி அந்த எழுத்தை எடுத்து படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது ஒரு பெரிய பணி. ஆய்வு நூலுக்காக இவர் இந்த பணியெல்லாம் செய்திருக்கிறார். அதனால் இவருடைய பணி என்று பார்க்கணும். ஆசிரியரை பார்க்கின்ற பொழுது இவருடைய விருது அதாவது கல்வெட்டு மீதும் தொல்லியல் மீதும் கொண்ட விருப்பத்தினால் என்னன்னு கேட்டினா, ஆர்வத்தின் மிகுதியினால் என்ன பண்ணுறா, ஓய்வு பெற்று இருக்கிறார், விருப்ப ஓய்வு கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, 30 இந்த தொல்லியல் துறையில் ஈடுபட்டு இருக்கிறார். எழுத்து உருவங்களை எல்லாம் எந்த மொழி எழுத்து என்று கண்டறிந்து இருக்கிறார். இவர் ஒரு வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தியவர். புரியுதா, வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தியவர் அவர். இவருடைய நூல்கள் என்று பார்க்கும்பொழுது 5 நூல்கள் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970 கிடைத்திருக்கிறது, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992 கிடைத்திருக்கிறது, தாமரை திருவிருது 2009
இப்படி பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இலக்கியத்தில் சொல்லப்பட்ட பதிற்றுப்பத்து என்ற நூலில் சொல்லப்பட்ட அரசருடைய பெயர்கள் எல்லாம் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றிருந்ததையும் ஒப்பிட்டு, அதாவது இலக்கியத்தையும் கல்வெட்டு ஆய்வையும் ஒருங்கிணைத்து என்னன்னு கேட்டினா, பாறைகளிலே இவர் படியெடுத்து புரிதா ஆய்வு நூலாக்கி தந்த பெருமை இவரை சேர்கிறது என்று எடுத்து சொல்லலாம். அடுத்தது நம்ம என்னன்னு கேட்டினா, நுழையும் முன்பு